ஒருமுறை நான் நடந்து சென்றபோது அங்கே ஓரமாய் ஒதுக்கப்பட்டு உடைந்து கிடந்த ரயில் பெட்டிகளை பார்த்தேன். ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றதாய் அவைகள் ஓரமாய் தண்டவாளத்தின் மேல் நின்று கொண்டிருந்தன. ஒரு காலத்தில் அருமையாய் ஓடியவை அவை, ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் அமைந்தவை அவை. ஆனால் இப்பொழுதோ ஜனங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் உபயோகமற்றவையாய் போய்விட்டன. கர்த்தர் என்னுடைய உள்ளத்திலே பேசினார், மகனே, நீ இதே போல் ஒதுக்கப்பட்ட நிலைமையிலே தள்ளப்பட்டு விடக்கூடாது. மறுபடியும் என்னண்டை திரும்பு, கண்ணீரோடு பாவங்களை அறிக்கையிட்டு ஆதி அன்புக்கு வா. இழந்த மகிமையை நான் உனக்கு கொடுக்க விரும்புகிறேன். நீ கடைசி வரை எனக்காக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று பேசினார். என் அன்புக்குரியவர்களே, தலையிலிருந்து விழுந்த ஒரு முடியை வைத்து இதே சத்தியத்தை உணர்த்தினார். இந்த மயிர் தலையில் இருக்கும்போது அதற்கு எத்தனை மதிப்பு! அழகாக எண்ணெயிடப்பட்டு சீவப்பட்டு அலங்கரிக்கப்படுகிறது. ஆனால் தலையிலே நிலைத்திராமல் போனதினால் இன்று கீழே விழுந்து அருவறுப்பாய் எண்ணப்படுகிறது. தலையாகிய கிறிஸ்துவிலே நீ நிலைத்திருக்கும் போது மகிமையாயிருப்பாய். நான் உன்னை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி இருக்கிறேன். ஆகவே நீ உன் மகிமையை காத்துக்கொள். என் அன்புக்குரியவர்களே, எபிரேயர் 6:4-6 எச்சரிக்கிறது, ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இரட்சிக்கப்படுவது எளிது, பரிசுத்தாவியின் அபிஷேகத்தால் நிரப்பப்படுவது எளிது. ஆனால் மகிமையின் மேல் மகிமையடைந்து பூரணராய் விளங்குவதுதான் கடினமான காரியம். இதற்காக நீங்கள் கடினமாக உழைத்து வாழ்நாளெல்லாம் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். மகிமையை காத்துக்கொள்ள வேண்டும். மட்டுமல்லாமல் மகிமையிலே வளர வேண்டும். மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டும். மகிமையின் தேசமாகிய பரலோக ராஜ்யத்தில் போய் சேர வேண்டும். காட் பிளஸ் யூ.